கவனிடனா சீக்கன் தீட்டாட்டை என்பதை நிரூபிக்கவும் இல்லாட்டி பைன்னு கூட சொல்லலாம் ஈக்குவல் டு காட்டீட்டா என்பதை நிரூபிக்கவும் நல்லா இதை உச்சரிச்சு பழகு கிடாங்க ப்ரனௌன்ஸ் பண்ணுங்க சீக்கன் சைன் கா ஸ்டான் குசீக்கன் சீக்கன் நிறைய நல்ல உச்சரிக்க தெரியணும் அதுதான் இப்ப நல்லா கவனி த்ரூ தட் நிரூபிக்கவும்னு வந்தாலே எதை தொடங்கணும் நீங்க எல் ஹெச் எஸ் ஹேண்ட் சைடுன்னு தொடங்குறோம் இல்ல ரைட் ஹேண்ட் சைடுன்னு தொடங்கலாம் ஆனா இதுல லெப்ட் அதான் ஒவ்வொரு நிரூபிக்கவும் எப்படி செய்யணும்ன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும் முக்காவாசி நம்ம என்ன பண்ணிக்குவோம் இடது கை பக்கம்தான் சீக்கெண்ட் தீட்டா பை சைன் தீட்டா என்னோட மத்த கணக்கெல்லாம் பாரு அதில் விளக்கம் கொடுத்துருக்குறேன் சீக்கண்ட் டீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ்டீட்டா இதில் பாருங்க சைன் காஸ்ட் சைன் இருக்கு இங்க மட்டும் சீக்கென்ட் இருக்கா அப்ப என்ன வேணும் தழகிலி தெரியும் சைன் தீட்டாவோட தழகிலி என்ன மூனையுமே சொல்லி கொடுத்துர்றேன் சைன் தீட்டாவோட தழகிலி என்ன கொசீக்கெண்ட் தீட்டா இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணிருவீங்க இடிக்கணும் சீக்கன்னு எழுதிருவீங்க எஸ் வந்தா என்ன வரணும் சி வரணும் ரெண்டின் தலைகிலேன்னா ஒன்னு பை ரெண்டு ஒன்னு பை ரெண்டின் ரெண்டு புரியுதா ஏன் ஒன்னு பை எழுதுறேன்னு அடுத்தது ஒன் பை என்னன்னா சீக்கன் தீட்டா இப்ப நம்ம எதை யூஸ் பண்ண போறோம் இதுதான் யூஸ் பண்ண போறோம் அடுத்தது ஒன் பை டான் தீட்டா ஈக்குவல் இங்க டீல தொடங்குது இங்க டீல முடியுது இங்க சீல தொடங்கினா எஸ் இங்க எஸ்ல தொடங்குனா சி இங்க னா எஸ் ஆக மொத்தத்துல ஒரே எடுத்து வரக்கூடாது சினா சி எஸ்னா எஸ் வரக்கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் பை வச்சுக்கோ 1 tan θ காட் θ இதுதான் வேணும் ஆனா நான் மூணையுமே எழுதிக்கிட்டேன் பாரு ஏன்னா எது வரும்னு சில குழந்தைக்கு தெரியாது அதுக்கு மூணையுமே நீ எழுதி பாத்துரு ஒன்னும் தப்பு இல்ல இதெல்லாம் எப்ப பிராக்டிஸ் பண்ணா நீ கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் போது உன்னோட கிளாஸ் ஒர்க் எழுதும் போது எழுதி பழகி பாரு எக்ஸாம்ல இப்படி எழுதணுன்றது சரியா இப்ப என்ன பண்றோம் எதை எழுத போறோம் ஒன் பை காஸ்ட் தீட்டான்னு எழுது புரியுதா ஏன்னா தப்பு பண்ணிடுவாங்க நிறைய குழந்தைங்க அதை தப்பு பண்றாங்க அதனாலதான் நான் முனையும் எழுதிட்டு இப்ப ரெஃபர் பண்ணி எழுது அப்ப தப்பு வராது சரியா இல்ல மிஸ் டைரக்டா எதுனாலும் எழுது ஒன் பை

இப்ப நல்லா கவனிங்க இங்க என்ன வந்துருக்கு இருக்குதா இல்லையா அப்ப இந்த டிவிஷனை மல்டிபிளிகேஷனா மாத்தணும் புரியுதா இது என்ன பண்ணணும் வகுத்தல பெருக்கலாம் ஒண்ணு ஒன்னு பை ரெண்டு பை நாலு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஒன்னு பை ரெண்டு அப்படி வச்சுக்குவாமா வச்சுட்டு இந்த வகுத்தல இந்த டிவிஷனை என்னவா பண்ணுவோம் பெருக்கலா மாத்துவோம்

பகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளால் கூட்டவோ கழிக்கவோ முடியும் கரெக்டா இப்போ டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளால் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும் அப்போ இந்த டினோமினேட்டரியும் நியூமரேட்டரியும் பகுதியையும் தொகுதியையும் நம்ம எதால பெருக்கிக்கணும் சைன் தீட்டாவால பெருக்கிக்கணும் புரியுதா நீங்க எங்கேயே பெருக்கினாலும் ரைட்டு இல்ல அடுத்த ஸ்டெப்ல செஞ்சாலும் ரைட் அடுத்த ஸ்டெப்ல செஞ்சுக்கிறது நல்லது காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா மைனஸ் புரியுதுங்களா என்னது

divided by cos theta into sin theta. இப்ப வருதா, cos theta into sin theta, cos theta. இப்ப நம்லால் கலிக்கு முடியும் முடியாதா. எப்படி ஏதிக்கிலாம். 1 minus sin squared theta divided by, என்ன, மீசிமா, cos theta into sin theta. புரிதாடாக அண்ணா, புரிதா புரிலியா.

எல்ஹச் எஸ்ல இருந்தா இதை கொண்டு வர முடியும் எல்லா கணக்குக்கும் அது மெத்தட் வராது எல்ஹெச்எஸ்ல இருந்து ஆர் எச்எஸ் ஆர் எச்எஸ்ல இருந்து எல்ஹெச்எஸ் சில கணக்குக்கு ஈஸியா இருக்கும் ஆர் எச்எஸ்ஐ எடுத்தா எல்ஹெச்எஸ் கொண்டு வரது சில கணக்குல ஈஸியா இருக்கும் ஆனா இதுல எதுதான் நமக்கு ஈஸி எல்ஹெச்எஸ்ல இருந்து ஆர்ஹச் வர்றது எளிமை புரியுதா அதனாலதான் மிஸ் எல்ஹெச்எஸ்ல இருந்து ஆர் எச்எஸ் கொண்டு வந்திருக்க புரியுதா புரியலையா அதனால ரீகால் பண்ணு நீ கிளாஸ் ஒர்க்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணும்போது இதெல்லாம் எழுதி எழுதி செஞ்சினா இந்த கணக்குக்குன்னு கிடையாது ஒன் மார்க் இல்ல மறுபடியும் ஒரு சம் இல்ல ஃபார்முலா பேஸ்ட் இதெல்லாம் கேட்கும்போது எல்லாம் உனக்கு ஞாபகத்துல வரும் அதுக்காக தான் இதெல்லாம் எழுதி எழுதி செய்ய சொல்றேன் கண்ணா ரைட்டா அதே மாதிரி இப்போ இதுல பாருங்க இந்த ஸ்டெப்ப அவாய்ட் பண்ணலாம் இந்த ஸ்டெப் தேவையே இல்லை

கொஞ்சம் மாற்றுத்திறனாளி குழந்தைங்க எல்லாம் மிஸ் எல்லா ஸ்டெப்பையும் உங்களுக்கு சொல்லுங்க நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொல்லும் போது எனக்கு புரியுது காதுல கேட்டு நான் படிச்சுக்கிறேன் நீங்க எழுதுறத பார்க்க முடியலன்னா கூட பார்வை பார்வையற்ற குழந்தைங்கள கேக்குறாங்க அதனாலதான் நான் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் இதுல செஞ்சு செஞ்சு போடுறேன் அதனால புரிஞ்சுக்கோங்க சரியாடா கண்ணா புரியுதுடா கண்ணா தேங்க் யூ டா கண்ணா அதனால ஸ்டெப் ஸ்கிப் பண்ணனும்னா பண்ணு இல்ல மிஸ் கொஞ்சம் வேக வேகமா செஞ்சுருவேன் நான் எல்லா ஸ்டெப்பையும் செய்யறேன் செய்யுங்க புரியுதுங்களேன் ஏன்னா டைமுக்குள்ளயும் செய்யணும் அதுவும் ரொம்ப முக்கியம் சரியாடா